மதிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜி ஸ்கொயர் நிறுவனம் திமுகவின் முதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானது இல்லை என்று ஜி ஸ்கொயர் நிறுவனம் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு ஜி ஸ்கொயர் குடும்பம் விளக்கம் அளித்திருக்கிறது. தொடர்ந்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் தற்போது வருமான வரித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிற சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அந்த புகாரை தெரிவித்திருந்த சூழ்நிலையில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறது. இதுவரை எந்த ஊழலும் ஈடுபட்டதில்லை, தங்கள் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை என்று ஜி ஸ்கொயர் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஜி ஸ்கொயர் நிறுவனம் திமுகவின் முதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானது இல்லை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறது. பாஜக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு ஜி ஸ்கொயர் நிறுவனமானது விளக்கம் அளித்திருக்கிறது. அண்ணாமலையின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் ஜி ஸ்கொயர் குழுமம் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரம் என்ன? விஷ்ணு, குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவினுடைய பல நிர்வாகிகள் மீதும் அதே போல பல முக்கிய நபர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். குறிப்பாக பல்வேறு சொத்து பட்டியல்களை அவர் வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பாக இந்த ஜி ஸ்கொயர் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தின் மீது பல்வேறு புகார்களை தெரிவிக்கும் விதமாக அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பதிலளிக்கும் விதமாக ஜி ஸ்கொயர் நிறுவனம் ஒரு 29 பக்க அறிக்கையை தற்போது வழங்கியிருக்கிறது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு. அதுல வந்து குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிடக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறு என்கின்ற விதத்தில் தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த தகவல்களுக்கும் தங்களுடைய அந்த தொழில் ரீதியாக செய்யக்கூடிய அந்த விவரங்களுக்கும் முற்றிலும் பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கூடுதலாக அவர்களுடைய நிலப்பட்டியல் அதே போல அதை வாங்கியதற்கான அந்த ஒட்டுமொத்த பரிவர்த்தனை அந்த விவரங்களையும் தற்போது இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் ஜி ஸ்கொயருக்கு சொத்துக்கள் இருக்கிறது, அது எப்பொழுது வாங்கப்பட்டது, எப்படி வாங்கப்பட்டது, அதற்கான முறையான ஆவணங்கள் அனைத்தும் இருப்பதாக அந்த 29 பக்க அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை பல்வேறு அந்த தகவல்களை தங்களுடைய அந்த இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை ஒப்பிட்டு தற்போது அதிலிருந்து இது வேறுபட்டிருப்பதாக தற்போது ஜி ஸ்கொயர் நிறுவனம் இந்த முழு பக்க அறிக்கையை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல தங்களுடைய நிறுவனம் தரப்பிலிருந்து முழுமையாக எவ்வளவு வரி செலுத்துகிறோம் என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இதன் வாயிலாக அவர்களுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த 29 பக்க அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுக்கு அடுத்ததாக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை வைத்தால் அதற்கு பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அவர்கள் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து உதயநிதி ஸ்டாலின் அதே போல டி ஆர் பாலு உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியாக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆர் எஸ் பாரதி உட்பட்டோர் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் மேலாக தற்போது இழப்பீட்டை கேட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில ஜி ஸ்கொயருடைய நிறுவனத்தின் சார்பில் ஒரு 29 பக்க அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில அவர்களுடைய எந்தெந்த பகுதியில எந்தெந்த இடங்கள் இருக்கிறது, அது எப்படி முறையாக வாங்கப்பட்டது, அதே போல அதற்கான வரி செலுத்தக்கூடிய அந்த ஒட்டுமொத்த தகவலையும் தற்போது ஜி ஸ்கொயர் நிறுவனம் தங்களுடைய அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார்கள். விஷ்ணு, நன்றி. வேல்முருகன்.